விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக ஊக்கத்தொகை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வணங்க கேட்கலாம். வணக்கம் சிவராமன், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விஜய் ஊக்கத்தொகை சான்றிதழ் வழங்குவது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. அதாவது இன்றைய தினம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை, அதாவது தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விஜய் கையாலே விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கிறது. இதில் தலா 10,000 மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து, அதாவது 234 தொகுதிகளிலும் இருந்து 1,404 மாணவர்கள் மற்றும் தலா 2 பெற்றோர்கள் வீத மாணவர்களின் பெற்றோர்கள் வீதம் சுமார் 6,000 மேற்பட்டோர் இங்கு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் குவிந்திருக்கின்றனர். காலை 6 மணியிலிருந்தே அவர்கள் வர துவங்கிவிட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக இந்த மண்டபத்திற்கு வர இருக்கிறார். அவர் தனது கையாலேயே அந்த விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அந்த பரிசு பொருட்களை வழங்க இருக்கிறார். அதே போல இந்த மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் தாம்பரம், மேல்மருவத்தூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திருமண மண்டபங்கள் பிடித்து அவர்கள் நேற்று இரவே வந்து தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கான காலை உணவு அந்த மண்டபத்திலே முடித்து கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இங்கு நேரடியாகவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். உள்ளே வந்து ஒரு 5,000 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உணவு மற்றும் ஜூஸ் உள்ளிட்ட அந்த ஸ்நாக்ஸ் பொருட்கள் அடங்கிய பைகளையும் வழங்கி வருகிறார். அவர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். சுமார் அவர் 20 நிமிடங்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய உரை வந்து இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த சில நாட்களாகவே அவர் விஜய் மக்கள் இயக்க செயலாளர்கள் மற்றும் அந்த நிர்வாகிகளுடன் சந்திப்பை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் மாணவர்களை சந்திப்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அவர் விலையில்லா மருந்தகம் மூலம் பல்வேறு மக்களுக்கு உணவுகளை வழங்கி வருகிறார். அதே போன்று தற்பொழுது கல்வியிலும் கவனம் செலுத்த துவங்கியிருக்கிறார். கல்வியில் முதல் 3 இடங்கள் பிடித்த அந்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நடிகராக இருந்து வரக்கூடிய விஜய் இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார். இதற்கு முன்பு ரஜினி, கமல், அஜித் போன்றோர் இது போன்ற ஒரு நிகழ்வை முன்னெடுக்கவில்லை. தற்பொழுது விஜய் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருப்பது மற்ற திரையுலகினர் மற்றும் அரசியல் வட்டத்தினர் உற்று நோக்க துவங்கி இருக்கிறார். கீதா சிவராமன், விஜய் அரசியலுக்கு வருவதற்கான முன்னோட்டமா இதை கருதலாமா? ஊக்கத்தொகை பெற வந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது விஜய் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே அரசியலுக்கு வருவார் என்ற ஒரு கணிப்பானது அனைத்து தரப்பு மக்களுமே உன்னித்து கவனித்து வருகின்றனர். ஆனால் அவர் நேரடி அரசியலில் தற்பொழுது வரை இறங்கவில்லை. அதை தொடர்ந்து அவர் தவிர்த்துதான் வந்திருக்கிறார். ஆனால் கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய நிர்வாகிகள் கவுன்சிலராகவும் ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்ட இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். குறிப்பாக விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கவுன்சிலர் பதவியிடங்களுக்கு போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வெற்றி பெற்றிருந்தனர். சில நாட்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த விலையில்லா உணவகங்கள் மூலம் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உணவுகளை வழங்கி வருகின்றனர். தற்பொழுது இந்த சூழ்நிலையில் அவர் மாணவர்களுக்கு அந்த விருது மற்றும் அந்த ஊக்கத்தொகையும் வழங்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரு குழு புகைப்படமும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் தனித்தனியாகவும் குழு புகைப்படமாகவும் எடுத்துக்கொள்கிறார். இந்த நிகழ்வுகளை விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தொடர்ந்து கவனித்து வருகின்றனர். அரசியல் பார்வையாளர்கள் என்ன கருதுகிறார்கள் என்று சொன்னால், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு அடித்தளத்தை தான் தற்பொழுது விஜய் அவர்கள் தொடர்ந்து இட்டு வருகிறார். இது குறித்து மாணவர்களின் பெற்றோர் மற்றும் மாணவர்களிடம் இது குறித்து கேட்கப்பட்ட பொழுது, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்து அனைத்து வித மாணவர்களும் பேசி வருகின்றனர். ஏனென்று சொன்னால் மற்ற நடிகர்கள் செய்யாத ஒரு செயலை விஜய் அவர்கள் செய்து வருகிறார். இது போன்ற ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப மாணவர்களுக்கு
விஜய் அவர்கள் உதவுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் நேரடியாக இறங்கி ஏழை மாணவர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கு உதவினார். அதைத் தொடர்ந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவேன் வருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் நேரடி அரசியலை வருவதை கடைசி கட்டத்தில் தவிர்த்து விட்டார். தற்பொழுது விஜய் செய்து வரக்கூடிய இந்த உதவிகள் மற்றும் நலத்திட்டங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய இன்றைய அந்த உரை முக்கிய உரையாக இருக்கும் என கருதப்படுகிறது. மாணவர்களை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்லாது கட்சி நிர்வாகிகள் அவர்களும் வரக்கூடிய காலங்களில் மாணவர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு உதவிகள் வழங்குவது குறித்தும் பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் குழு புகைப்படமும் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. காலை 9:30 மணி அளவில் விஜய் அவர்கள் இந்த மண்டபத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை விஜய் அவர்கள் வரவில்லை. நீலாங்கரை அருகில் தான் இருக்கிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக இந்த மண்டபத்திற்கு வந்து அந்த நிகழ்ச்சிகள் துவங்கப்பட இருக்கின்றன. இதற்காக ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் நேற்றே வந்து ஒரு வாய்வு மொழி உத்தரவையும் பெற்றிருந்தார். எந்த ஒரு பேனர் கட் அவுட் மற்றும் கொடி உள்ளிட்டவை உள்ளிட்டவை வந்து நடக்கூடாது, ஏனென்று சொன்னால் அது பொதுமக்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தால், ஏனென்று சொன்னால் அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சி காலத்திலும் சரி பேனர் விழுந்து சுபஸ்ரீ என்ற ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார். அது போன்ற ஒரு நிகழ்வு தற்பொழுது நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் சுவர் விளம்பரங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வாய்மொழியாக தெரிவித்திருந்த காரணத்தினால் இந்த பகுதிகளில் எங்குமே விஜய் மக்கள் இயக்கத்தின் கொடி மற்றும் பேனர் கட் அவுட் உள்ளிட்டவை எங்குமே வைக்கப்படவில்லை. இது முழுவதுமாக இந்த முறை தவிர்க்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக களம் காண்பாரா அல்லது அவருடைய அந்த வாய்ஸானது எதிரொலிக்குமா என்பது குறித்து வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கீதா, விவரங்களுக்கு நன்றி.